பின்னாடி நின்றுவனுங்க தானே எல்லாரும் போட்டு எல்லாரும் போட்டுனா நம்ம போறது பாருவா நினைக்கிறேன் என்னால் பேசவே முடியல. தண்ணி தாகம் வந்து ரொம்ப எடுக்குது. ரொம்ப முன்னாடி காரு, முன்னாடி வண்டி, நாங்கள் போகிறோம் முன்னாடி, நீங்கள் வாங்க பின்னாடிங்கிற மாதிரி நான் பாட்டுக்கு விட்டேனா அது பாட்டுக்கு வண்டி பாட்டுக்கு போகுது. அடித்தது பெட்ரோல் 200, பெட்ரோல் வரட்டும். அப்போ இது என்னது அபாயகரமான சூழ்நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். ஏதாச்சும் வேலை எங்கேயாச்சும் தேடலான்னா ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ என்ன வேலைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலைக்கு என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் சைடில் பிஸ்னஸ் பண்ணால் தான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? கூடிய சீக்கிரம் ஏதோ ஒரு வேலைக்கு போய் மாதம் ஒரு 10,000-15,000 சம்பாதிச்சு என் சேனலை டெவலப் பண்ணி இன்னும் நிறையா கேமரா, மைக்கு, ஹெல்மெட்டு, வண்டின்னு வாங்கி இதே ஊருக்கு மறுபடி வந்து விலாக் எடுத்து இங்கே நான் போட்டு நான் நிற்கலை. எப்பண்ணா பார்க்கலாம். ஐ வாண்ட் டு வின் த வேர்ல்ட், ஐ ஜஸ்ட் இன் இது நமக்கு தெரியாமல் போயிடுச்சே. ஓ சரி சரி, இது குப்பனூர் வழி. குப்பனூர் இந்த மாடசாமியோட பாட்டுக்கு இந்த பாண்டிய நாட்டு அடிமை எப்போ கே ஒரு வழியாக வந்து ரீச் ஆகிட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், மேலே ஏறி முடித்தா ரீச் ஆகிடலாம். இங்கே வாழ்க்கையை பார்த்தீங்களா? ஸ்கூல் ஒழுங்காக படிக்கலை, காலேஜ் ஒழுங்கு காலேஜுக்கே போகலை, வேலைக்கு ஒழுங்காக போகிறது கிடையாது. சே, நான் வாழ்க்கை அது என்னமோ தெரியல. வேலை வெட்டி இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஒரு காண்டாக இருக்குது. வேலைக்கு போகணுன்னு நினச்சாலும் ஒரே கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணலாம்? நீங்கள் தான் சொல்லணும். மனசார சொல்றா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், உருப்படவே மாட்டேன், உருப்பட மாட்டேன். வழி ஊட்டினா உள்ள போயிருவேன். நம்ம வண்டி அடிச்சுக்க உலகத்துல எந்த வண்டியும் கிடையாது. அப்பா இங்க போட்டுற வண்டிதான். வேற இல்லை, கார் எடுப்பாங்களா? சரி, முன்னாடி போய் இப்போ முன்னி உள்ள போனேன்னு நினைக்கிறேன். உள்ள தானே போனோம். ஆமா, எம்டியா நிக்கிதப்பா. சரி, எம்டி பைக்காக நிற்கிது. யமஹா MT-05. இதான் அதுவும் இந்த பைக்கும் நான் வாங்குவேன், ஒரு நாள் வாங்குவேன். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, இவ்வளோ கூட்டமாக இருக்குது. இந்த சைடு போனால் அந்த சைடு வராங்க, அந்த சைடு போனால் இந்த சைடு வராங்க. ஒரு இடத்துல எல்லோரும் இங்கே பைக்கு போட்டிருக்காங்க. இங்கே போடலாமா வேணாமா? இன்னும் உள்ளே போகலாமா? உள்ளே போக முடியாதா? சரி, ஒரு யூட்டனை போட்டுட்டு அந்த சைடு மறுபடியும் போய் நிப்பாட்ட வேண்டியதான். இந்த சீசன்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிக கூட்டமாக இருக்குது. நேற்று நம்ம போனோம் மஞ்சள் குட்டை வியூ பாயிண்ட்டு, அப்புறம் வேற என்ன வியூ பாயிண்ட்டு போனோம், நான் சேர்வ ரைஸ் போனோம். அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான் கூட்டம். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. €300 செலவு பண்ணிட்டு வந்து ஒன்றுமே எனக்கு சரியாக ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. இவ்வளோக்கா செலவு பண்ணி வேஸ்ட்டாக போச்சே. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி நீ பார்த்த உள்ளே போகலாமா? உள்ளே போகலாமான்னு கேட்டேன். பீச்சுக்குள்ள அங்கே போவாங்க, உள்ளே தான் போவாங்க. Thank you.
ஓகே நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பக்கடா பாயிண்ட் ஆகுது. பக்கடா பாயிண்ட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஆ உள்ளே போகலாம். அப்படியே நாங்கள் உள்ளே போக போக லாக் பண்ணுறோம். ஹோம் மேடு சாக்லேட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கு. நல்லா தான் இருக்குது. பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கா? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை நம்ம பேசுறதுல ரெக்கார்ட் ஆகி நினைக்கிறேன். ஆகாதா? அப்புறம் எதுக்கு பேசுறேன்? பெருசா ஒண்ணுமே இல்ல. சுத்தி தட்டோடு செட்டு கடை, மாங்காய் கடை, இது மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது தட்டோடு கடை இருந்துச்சு. இங்க இருந்து அப்படியே சாப்பிட்டுட்டு நாங்க கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் எடுத்த ஃபுட்டேஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரப்ட் ஆயிருச்சு. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருந்துச்சு. இதோட நான் இந்த வீடியோ வேணும் நினைக்கிறேன். இங்கே வந்து எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ கம்மினா இனிமேட்டு நான் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஓகே பாய். மறுபடியும் ஏற்காடு வந்தீங்கன்னா இங்கே மட்டும் யார் வந்துடுறாங்க, வேறு எங்கே வேணால் போங்க.